Hi viewers, welcome to Jeevathi Max. இதுவரை என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியா நோட்டிபிகேஷன்ல வரும். இந்த வீடியோல நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர் உறவுகளும் சார்புகளும் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல பயிற்சி 1.4 பார்க்கறோம். அதுல ஃபர்ஸ்ட் டிவிஷன் என்ன சொல்லிருக்காங்கன்னா, கீழே கொடுக்கப்பட்ட வரைபடங்கள் சார்பை குறிக்கின்றனவா என தீர்மானிக்கவும், விடைகளுக்கான காரணத்தை கொடுக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ் மீடியத்தில் டிட்டர்மைன் வெதர் த கிராஃப் கிவன் பிலோ ரெப்ரசன்ட் ஃபங்க்ஷன்ஸ், கிவ் ரீசன் ஃபார் யுவர் ஆன்சர்ஸ் கன்சர்னிங் ஈச் கிராஃப் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ த ஃபஸ்ட் டிவிஷனுக்கு அவங்க கொடுத்துருக்குற அந்த டயக்ராம் வந்து இதுதான். இந்த டயக்ராமில் வந்து இந்த டயக்ராம் வந்து சார்பை ஃபங்க்ஷனை வந்து குறிக்குமா, இட் ரெப்ரசன்ஸ் ஃபங்க்ஷன், இப்போ ஃபங்க்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுமா, சார்பை குறிக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது இப்போ ஃபங்க்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுமா அப்படின்னு ஒரு கிராஃப் வந்து ஒரு சார்பை குறிக்குமா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு குத்துக்கோட்டு சோதனை, வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கோம் இதுக்கு முன்னாடி. அதை வச்சு தான் நம்ம இந்த கொடுக்கப்பட்ட வரைபடம், இந்த டயக்ராம் வந்து இட் ரெப்ரசன்ட் ஃபங்க்ஷன் ஆர் நாட் அப்படின்றத பார்க்க போகிறோம். இது வந்து சார்பை குறிக்குமா குறிக்காதா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காக நம்ம ஒரு வெர்டிக்கல் லைன், ஒரு குத்துக்கோடு வரைகிறோம். எக்ஸச்சுக்கு செங்குத்தாக ஒரு குத்துக்கோடு வரைகிறோம். அந்த கோடு இந்த கொடுக்கப்பட்ட இந்த வளைவரை இருக்கலையா, இந்த இதுதான் வளைவரை. இந்த வளைவரையில் ரெண்டு புள்ளியில் வெட்டுது, ஏ பி அப்படின்ற ரெண்டு புள்ளியில் வெட்டுது. சரி, இப்போ நம்ம குத்துக்கோட்டு சோதனை வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, நாம் வரைகிற அந்த குத்துக்கோடானது, அந்த வெர்டிக்கல் லைனானது ஒரே ஒரு புள்ளியில் மட்டும்தான் வெட்டணும். அப்படி வெட்டினா கொடுக்கப்பட்ட வரைபடமானது ஃபங்க்ஷனை குறிக்கும், சார்பை குறிக்கும், இல்லாட்டா அது சார்பை குறிக்காது அப்படின்னு தான் அந்த சோதனை சொல்லுது. இப்போ நமக்கு வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட புள்ளிகளில் அது வெட்டுது, மோர் தென் ஒன் பாயிண்ட்ஸ், இட் வில் கட் மோர் தென் ஒன் பாயிண்ட்ஸ் சே ஏ அண்ட் பி. அதனால் இந்த டயக்ராம் வந்து ஃபங்க்ஷனை குறிக்காது, இட் வில் நாட் ரெப்ரசன்ட் அ ஃபங்க்ஷன். அதே மாதிரி இது வந்து சார்பை குறிக்காது. இதை தான் நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விடையையும் அந்த விடைக்கான காரணத்தையும் கொடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம விடை சொல்கிறோம், இவ் வரைபடம் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வரைபடத்தை வரைஞ்சி அதுக்கு கீழே இந்த காரணங்களை எழுதணும், அப்போ தான் 2 மார்க்ஸ் கிடைக்கும். சரி, இவ் வரைபடம் சார்பை குறிக்காது, காரணம் கேட்டிருக்காங்க. ஏன் என்ன ஏன் அப்படின்னா, குத்துக்கோடு வரையப்பட்ட குத்துக்கோடானது வரைபடத்தை இரு புள்ளிகளில் வெட்டுகிறது, ஏபின்ற இரு புள்ளிகளில் வெட்டுது, அதனால் இவ்வரைபடம் சார்பை குறிக்காது. அப்போ இந்த வரைபடம் வரைஞ்சிக்கிறனும் அதுக்கு கீழே இந்த ரெண்டு இந்த காரணங்களை, இது சார்பை குறிக்குமா குறிக்காதான்றதை இது எழுதணும் கீழே, அது கீழே ஏன் அப்படின்றத காரணத்தை எழுதணும். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த வரைபடம் இருக்குது, இந்த டயக்ராம் வரைஞ்சிக்கோங்க, அதுக்கு கீழே இந்த கிவன் கிராஃப் டஸ் நாட் ரெப்ரசன்ட் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு எழுதிக்கோங்க. அதுக்கு கீழே ரீசன் அப்படின்னு போட்டு த வெர்டிக்கல் லைன் கட்ஸ் த கிராஃப் இன் 2 பாயிண்ட்ஸ் ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. இப்படி தான், இதனால தான் நம்ம இந்த கொடுக்கப்பட்ட இந்த வரைபடமானது, இந்த டயக்ராமானது சார்பை குறிக்காது அப்படின்ற முடிவுக்கு வர்றோம். இப்போ செகண்ட் டிவிஷனில் இந்த டயக்ராம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதுவும் நம்ம சார்பை குறிக்குமா குறிக்காதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இந்த டயக்ராம் வந்து இட் ரெப்ரசன்ட் அ ஃபங்க்ஷன் ஆர் நாட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காக நம்ம வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் படி குத்துக்கோட்டு சோதனையின்படி ஒரு குத்துக்கோடு வரைகிறோம். வெர்டிக்கல் லைன் எக்ஸாக்சஸ்க்கு வெர்டிக்கல் லைன் வரைகிறோம். அது வந்து எந்த பக்கம் இடது பக்கம் வரைஞ்சாலும் தான், வலது பக்கம் வரைஞ்சாலும் சரி தான், எந்த பக்கம்னாலும் வரைஞ்சிக்கலாம். அப்படி வரையும்போது ஒரே ஒரு பாயிண்ட்டில் தான் அது கட் பண்ணுது, வெட்டுது. ஸோ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இவ்வரைபடம் சார்பை குறிக்கும், ஏன்னா குத்துக்கோட்டு வரைபடத்தை ஒரே ஒரு புள்ளியில் மட்டுமே வெட்டுகிறது, ஏ என்ற புள்ளியில் மட்டுமே வெட்டுகிறது, அதனால் இது சார்பை குறிக்கும். ஏன்னா குத்துக்கோட்டு சோதனை அதை தான் சொல்லுது. அதாவது வரையப்பட்ட குத்துக்கோடானது வளைவரையை ஒரே ஒரு புள்ளியில் மட்டும் வெட்டினால் அந்த வரைபடம் சார்பை குறிக்கும் அப்படின்னு சொல்லுது. இதுதான் குத்துக்கோட்டு சோதனை. ஸோ அதன்படி இது ஒரே ஒரு புள்ளியில் மட்டுமே நம்ம வரையப்பட்ட இந்த ரெட் கலர் குத்துக்கோடானது வெட்டுறதுனால இவ்வரைபடம் சார்பை குறிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து இந்த படத்தை வரைஞ்சி அதுக்கு கீழே இந்த காரணங்களை, இந்த வரியையும் இங்கே எழுதிக்கிறணும். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இதை எழுதிக்கலாம். த கிவன் கிராஃப் ரெப்ரசன்ஸ் எ ஃபங்க்ஷன், ரீசன் கீழே எழுதிக்கோங்க. த வெர்டிக்கல் லைன் கட்ஸ் த கிராஃப் அட்மோஸ்ட் 1 பாயிண்ட் ஏ. 3வது சப்டிவிஷனில் இந்த வரைபடம் கொடுத்துருக்குறாங்க. இதன்படி குத்துக்கோட்டு சோதனையின்படி எக்ஸ்எச்சுக்கு செங்குத்தாக குத்துக்கோடு வரைகிறோம். அந்த குத்துக்கோடானது இவ்வரைபடத்தை ஏ பி சி அப்படின்னு 3 புள்ளிகளில் வெட்டுது. பாருங்கள், 3 புள்ளியில் ஏ பாயிண்ட் பி பாயிண்ட் சி, 3 பாயிண்டில் இது வெட்டுது. ஸோ இந்த டயக்ராம் வந்து ஃபங்க்ஷனை குறிக்காது,
சரி, அதே மாதிரி தான் அதுக்கு தான் நம்ம இந்த வரைபடம் வரைஞ்சிக்கிறீங்க. அதுக்கு கீழே இவ்வரைபடம் சார்பை குறிக்காது, ஏனெனில் குத்துக்கோடு வரைபடத்தை மூன்று புள்ளிகளில் ஏபிசின்ற மூன்று புள்ளிகளில் வெட்டுகிறது அப்படின்னு எழுதணும். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், த கிவன் கிராஃப் டஸ் நாட் ரெப்ரசன்ட் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு இந்த டயக்ராம் போட்டுட்டு அதுக்கு கீழே அதை எழுதிட்டு ரீசன் வந்து பிகாஸ் த வெர்டிக்கல் லைன் கட்ஸ் த கிராஃப் அட் த்ரீ பாயிண்ட்ஸ் ஏபிசி அப்படின்னு எழுதணும். ஃபோர்த் டிவிஷன் இந்த வரைபடம் கொடுத்துருக்குறாங்க. இதில் நாம் இந்த ரெட் கலரில் ஒரு குத்துக்கோடு வரைஞ்சிருக்கிறோம். இந்த வெர்டிக்கல் லைன் வரைஞ்சதுக்கப்புறம் அந்த வளைவரையில் கொடுக்கப்பட்ட அந்த வளைவரையில் இங்கே வளைவரை என்னதுன்னா நேர்கோடு கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து ஒரே ஒரு பாயிண்ட்டில் ஏ அப்படின்ற பாயிண்ட்டில் மட்டும்தான் வெட்டுது. குத்துக்கோட்டு சோதனை அதை தான் சொல்லுது. ஒரே ஒரு புள்ளியில் மட்டும் வரையப்பட்ட கொத்துக்கோடு வெட்டினால் அவ்வரைபடம் சார்பை குறிக்கும் அப்படின்னு சொல்லுது. ஸோ அதனால் இங்கே ஒரே ஒரு புள்ளியில் மட்டும் வெட்டுறதுனால இவ்வரைபடம் சார்பை குறிக்கும். காரணம், குத்துக்கோடு வரைபடத்தை ஒரே ஒரு புள்ளியில் மட்டுமே வெட்டுகிறது அப்படின்னு நீங்கள் எழுதிக்கணும். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், த டயக்ராம் வரைஞ்சு அதுக்கு கீழே த கிவன் கிராஃப் ரெப்ரசன்ட்ஸ் அ ஃபங்க்ஷன் பிகாஸ் த வெர்டிக்கல் லைன் கட்ஸ் த கிராஃப் அட்மோஸ்ட் ஒன் பாயிண்ட் ஏ அப்படின்னு எழுதிக்கணும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 1.4 ஃபஸ்ட்டு ப்ராப்ளம்ல 4 டிவிஷன்ஸ் பார்த்தோம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.